வணக்கம்மா. வாமா ரதா, என்ன திடீர்னு வந்திருக்க? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு என்ன வர சொல்லி ராஜா லெட்டர் எழுதிட்டாரு. உள்ளதா இருக்கும், போமா. நான் ருக்கு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு வந்துடுறேன். எத்தனாவது மாசம்? ஏழாவது மாசம். சரிம்மா. வாங்க ராதா. என்னமோ நாலு லெட்டர் எழுதி வர சொன்னா அம்மா சொல்லிருந்தீங்க. ஆமா, வெள்ளிக்கிழமை காலையில நான் உங்க வீட்டுல அவசியம் இருக்கணும்னு நீங்க தானே எனக்கு எழுதிருந்தீங்க. நான் எழுதலையே. அப்படின்னா இந்த லெட்டர் யார் எழுதினது? நான் தான் எழுதின. கண்ணம்மா, என்ன வர சொல்லி எழுதிருந்த சொல்லு. மாமா, நான் சொல்லிட போறேன், என்ன தப்பா நினைக்காதீங்க. எங்க நான் இவருக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஆமா, அதுல என்ன சந்தேகம்? இப்பெல்லாம் நான் ஒட்டி ஒட்டி வந்தா கூட எட்டி எட்டி போறாரு. என்னைக்கு இல்லாம என்ன கை நீட்டி எடுத்துட்டாரு. அதுக்கு கூட நான் வருத்தப்படல, ஆனா ஒரு வார்த்தை கூட சந்தோஷமா பேசுறதே இல்ல. என்னால தாங்கிக்க முடியல. நீங்க படிச்சவங்க, நியாயம் தெரிஞ்சவங்க, உங்களை கூப்பிட்டாதான் அவர் மனசுல உள்ளத கேட்டு சொல்லுவீங்கன்னு அவர் எழுதின மாதிரி நான் எழுதி உங்களை வரவழைச்ச. நீங்களே கேளுங்க, உங்க மனசுல உள்ளத சொல்லுங்க மாமா. இன்னைக்கு நீங்க தப்பிக்கவே முடியாது. நீ முதல்ல வீட்டுக்கு போ. நான் ஏன் போனோம்? இங்க இருந்து ஒரு அடி கூட நகர மாட்டேன். நான் அப்படி ஓரமா நினைக்கிற நீங்க ராதா மட்டும் சொல்லுங்க. வீட்டுக்கு போன சொல்றல்ல கண்ணம்மா, நீ வீட்டுக்கு போ. ராஜா கிட்ட பேசுறத நான் உன்கிட்ட சொல்லாம இருப்பேனா? போ. நீங்க சொல்றீங்கன்னு போற, ஆனா வீட்டுக்கு போக மாட்டேன். பக்கத்துல இருக்கிற கோயில உட்கார்ந்து இருக்க, நீங்க கேட்டு வந்து சொல்லுங்க. மாமா, பேசுறதா பேசுறீங்க, கதவு சாத்திட்டு பேசுங்க. என் பங்காளிகளை பகச்சுக்கிட்டு அந்த வாத்தியார் ரகுவுக்கும் என் தங்கச்சி சந்திராவுக்கும் கல்யாணம் சத்தியமா கொடுத்துட்டேன். அதுக்கான ஏற்பாட்டை நான் பண்ணிட்டேன். அதோட பின்விளைவை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? நல்லா யோசிச்சு பாத்துட்டேன். இந்த கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா என் பங்காளிங்க சாதாரணமா விட்ட மாட்டாங்க, வெட்டு குத்துன்னு இறங்குவாங்க. அதுல என் உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். ஆனா அதை பத்தி கூட நான் கவலைப்படல. அப்படி ஒரு அசம்பாவம் நடந்துட்டா அவ என்ன மறந்துட்டு வேற ஒரு புது வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு மேலதான் அவ என்ன வெறுக்கணுமா நடந்துக்கிறேன். பொண்ணுங்கிறவ காலம் பூரா மங்களகரமா வாழணும் நினைக்கிறது தப்பாராதா? ஒருத்தனுடைய அழிவு கண்ணுக்கு தெரியும் போது அவன் தன் நம்பியர்களும் சேர்த்து அழிச்சிடாம அவங்களை கரை சேர்த்து விட்டலாம் நினைக்கிற தப்பா? எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. சந்திரா கல்யாணத்தை நீங்க தான் நடத்தி வைக்க போறீங்கிற விஷயம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. என் வாழ்க்கை தான் முக்கியம் நினைச்சு சந்திரா கல்யாண விஷயத்துல உங்களை தலையிட வேண்டாம் தான் சொல்ல மாட்டேன். அவளோட ஆசை நிறைவேறக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு நான் கல் நெஞ்ச கார் இல்ல மாமா. மாமா, அடுத்த ஜென்மத்திலையும் நான் உங்க அத்தை மகளா பொறுக்கணும் தான் ஆசைப்படுறேன். அப்பவாவது நீங்க என்ன கட்டிக்குவீங்களா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இந்த கண்ணம்மா பிறந்ததே உங்களுக்காக தான். உங்க உயிர் பிரிஞ்சா அடுத்த நிமிஷம் என்ன செத்து போயிருவேன் மாமா.
குழந்தைங்களா, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் பள்ளிக்கூட லீவு. ஜாலியா விட்டு போங்க. மிஸ்டர் காளியப்பன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் லீவ் விடுறதுக்கு நீங்க யாரு? எல்லாம் சொல்றேன், நீங்க எல்லாம் கிளாஸ் ரூம் வாங்க. செய்யறது செஞ்சுட்டு அங்கன்னே வந்து பேசுறது பெரியவர, பிரச்சனை உண்டு பண்ணாம உள்ள வாங்க. வாங்க சார், உள்ள வாங்க. என்ன அது, ஒண்ணுமே புரியல. யோ, இது வாண்டியார் உட்கார இடம்யா? தெரிஞ்சுதான் உட்கார்ந்துருக்கேன், நீங்க எல்லாம் உட்காருங்க. எங்களை உட்கார வச்சு நீ பாடம் நடத்த போறியா? ஏய்யா, என்ன நினைச்சுட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு லீவ் விட்டா மேல இடத்துக்கு யாரையா பதில் சொல்றது? அதை நாங்க சொல்லிக்கிறோம், நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்ன கேட்க போறீங்க? நீங்க எல்லாம் ஊர் விட்டு ஊர் எதுக்கே வந்திருக்கீங்க? இதுன்னே கேள்வி, வாஜியர் வேலை பக்கத்தான். அந்த வேலையை ஒழுங்கா செய்றீங்களா? நாங்க ஒண்ணு இங்க தூங்கி வழங்கிட்டு சம்பளம் வாங்கல, எங்க வேலையை ஒழுங்கா தான் செய்யறோம். சிலர் ஒழுங்கா இல்லாம வாஜியர் வேலையை விட்டுட்டு ஊருக்குள்ள பொண்ணை வரட்டு இருந்தா என்ன அர்த்தம்? யோ, என் பொண்டாட்டிய விரட்டுறதுக்கு எனக்கு நேரம் போதல. இந்த ஆளு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் லீவே கொடுக்கறாரு. யோ, ஏன் போய் சொல்ற? மூணு மாசம் தானே லீவ் கேட்டு போனேன். எங்க எல்லாம் யாரு இங்க பொண்ணை வரட்டுறது? அவனை கேளு. அவன் இந்த ஊர்லயே ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்த பொண்ண சுத்திக்கிட்டு இருக்கான். ஏங்க வா, என்ன அதுக்குள்ள வந்துட்ட? ஸ்கூலுக்கு போலியா? அந்த வீட்டு பெரியப்பா வந்து ஸ்கூல் லீவுன்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிட்டாரு. அனுப்பிட்டாரா? இவ்வளவு சட்டம் போட்டியே, உனக்கு பொண்ணு இருக்கா? இல்ல. தப்பிச்ச? உனக்கு இருக்கா? இல்ல. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. உன் தங்கச்சி ரோட்ல போற யாராவது லவ் பண்ணா அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவியா? அது எப்படி முடியும்? எலிமெண்டரி ஸ்கூல்ல வேலை பாக்குற உனக்கே அப்படி தோணுச்சுன்னா, அந்த கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த பிச்சைக்கார பையனுக்கு எப்படியா பொண்ணு கொடுப்பாங்க? இன்னும் பத்து நாள்ல மரியாதை அந்த ஊரை விட்டு போகல. அந்த பொண்ணை சேர்ந்தவங்க உன் கையும் காலம் எடுக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க.